வணக்கம், வெல்கம். இது கோல் டுடே, நான் உங்கள் டிஎன்ஆர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபுட்பாலுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா ஐஎஸ்எல்ல ஒரு டீம் இருக்காங்க, சென்னை எஃப்சி. ஐ லீக்ல ஒரு டீம் இருக்காங்க, சென்னை சிட்டி எஃப்சி. எங்க இருக்காங்க? கோயம்புத்தூர்ல. அப்புறம் மதுரையில இந்தியன் விமன்ஸ் லீக் டீம் ஒன்று இருக்கு, அது பேரு சேது எஃப்சி. இந்த மூன்று அணிகளும் ரீசன்ட் இயர்ஸ்ல டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு வருத்தமான விஷயம், சென்னையில கடந்த 2-3 வருடங்களா லீகே நடக்கிறது இல்லை. சென்னை ஃபுட்பால் அசோசியேஷனுக்கும் தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனுக்கும் ஒரு சண்டை. இதுல பாதிக்கப்பட்டது பிளேயர்ஸும் கேமும் தான். உங்கள நிறைய பேர் கேக்குறீங்க, சென்னை அணியில ஏன் நிறைய தமிழ்நாட்டு வீரர்கள் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. போற போக்க பார்த்தா சென்னை சிட்டி எஃப்சியிலேயே தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருப்பாங்களான்னு தெரியல. சென்னையில லீக் நடந்தா தானே அவங்களுக்கு பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. நம்ம சென்னை சிட்டி எஃப்சி ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஐ லீக்ல ஆடும்பொழுது சென்னை லீக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை சென்னை சிட்டி எஃப்சியில சைன் பண்ணி இந்த பிளேயர்ஸை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு இப்போ ஐஎஸ்எல் காமிச்சிருக்கிறாங்க. அந்த பிளேயர்ஸ் நேஷனல் டீம்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் எட்வின் சூசை, நந்தா, ரொமாரியோ இவங்க எல்லாரும் சென்னை லீக்ல ஆடி அப்புறம் சென்னை சிட்டி எஃப்சிக்கு வந்து இப்போ ஐஎஸ்எல்ல நேஷனல் டீம்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ சென்னை லீக் நடக்காததுனால இவங்க எப்படி வந்து ஸ்கவுட் பண்ணுவாங்க? இப்போ இவங்க டீம் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணணும்னா அடுத்து ஓப்பன் ட்ரையல்ஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணணும். இந்த வருஷம் அப்படி தான் செலக்ட் பண்ணாங்க. ப்ரொஃபஷனல் கிளப்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்கவுட் பண்ணி தான் பிளேயர்ஸை சைன் பண்ணுவாங்க, ஓப்பன் ட்ரையல்ஸ் வச்சு சைன் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் ஓப்பன் ட்ரையல்ஸ் வைக்கும்பொழுது மோர் தென் 150 பிளேயர்ஸ் வராங்க. சென்னை சிட்டி எஃப்சி லாஸ்ட் இயர் கனெக்ட் பண்ணும்பொழுது 150 பிளேயர்ஸ் வராங்க ட்ரையல்ஸ்க்கு. 3 டேஸில் அந்த 150 பிளேயர்ஸில் எப்படி இவங்க ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் பிளேயர்ஸ் இவங்க சைன் பண்ண முடியும்? நான் வந்து சென்னை லீக் ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து புனே எஃப்சியில வந்து செலெக்ஷன் கிடைச்சி நான் ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து பெரிய பேஸாக இருந்தது சென்னை லீக் தான். அதனால வந்து சென்னை லீக் ஆனாதான் வந்து நிறைய யங்ஸ்டருக்கும் சரி ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கும் சரி கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ சென்னை லீக்கே நடக்காமல் இருக்கிறதுனால நிறைய யங்ஸ்டர் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சென்னையில். சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா சென்னை லீக் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் லீக்காக இருந்தது. இப்போ அதுவே வந்து 2-3 வருஷமாக நடக்காமல் இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து இப்போ சென்னை எஃப்சி, சென்னை சிட்டி எஃப்சி இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டீம் நிறைய வந்துருச்சு. இப்போ பேஸாக இருக்கிற இந்த லீக்கே வந்து நடக்காமல், லோக்கல் லீக் நடக்காமல் இருக்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வேண்டிய விருப்பத்தை கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக சென்னை லீக் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நடத்துங்க. நடத்துறதுனால வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து உருவாவாங்க, அது இல்லாமல் நிறைய பிளேயர்ஸ் வாழ்க்கை செட்டில் ஆகும். சமீப காலமாக சென்னையில் லீக் நடக்காதனால நிறைய பிளேயர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ் அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகணுமா அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு பேசிக் ஸ்டெப், முதல் படி. இதுலேயே அவங்க எஃபெக்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் சீட்டு, யூனிவர்சிட்டி விளையாடுறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க இழக்கிறாங்க. இதுவும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிராஸ் ரோடில் நிற்கிறாங்க. இதுதான் ரைட் டைம் அவங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு விளையாடணுமா, ஐ லீக் விளையாடணும், ஐஎஸ் விளையாடணும், ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்னா இதுதான் சரியான நேரம். இந்த லீக் விளையாடும்போது தான் நிறைய பேர் இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆயிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு உலகம் இருக்குது லோயர் டிவிஷனில். அந்த செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், ஃபோர்த் டிவிஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் தங்களுடைய அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் அந்தந்த ஏரியாவிலேருந்து வந்து விளையாடுவாங்க. பழைய பிளேயர்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து இதற்காகவே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க வருஷம் ஃபுல்லாக. ஒரு கெட் டுகெதர், அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி கொண்டு வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த லீக் வந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக தங்களுடைய சுகத்துக்காக, ப்ளஸ் அவங்க வேறு ஏதாவது, ஏன்னா ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஏழ்மையான இதுலேருந்து வந்து விளையாடுறாங்க. ஆனால் அங்கே விளையாடாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேற ஏதாவது போகிறதுக்கு யங் பிளேயர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இது கொடுக்குது. ஸோ அதனால இந்த லீக் தொடர்ந்து நடந்தால் கொஞ்சம் பெரிய சந்தோஷமாக இருக்கும், அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 15 இயர்ஸ் முன்னாடி தமிழ்நாட்டில் மோர் தென் 10 காமன் டிபார்ட்மெண்ட் ஃபுட்பால் டீம்ஸ் இருந்துச்சு. அந்த டீம்ஸ் எல்லாம் டோர்னமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சென்னை லீக் விளையாடுவாங்க, இன்டர் டிபார்ட்மெண்ட் மேட்சஸ் விளையாடு. பட் இப்போது தமிழ்நாட்டில் 2 வருஷமாக எந்த டோர்னமெண்ட்ஸும் நடக்கிறதில்ல, 2 வருஷமாக லீக் நடக்கல. இதனால் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போது ஃபுட்பால் டீம் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ்க்கு யாருக்குமே இப்போது அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது. தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் 2 டீம்ஸ் தான் இப்போது
பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் இன்டர் டிபார்ட்மெண்ட் மேட்சஸ் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான். இந்த சென்னை லீக் தான் வந்து எத்தனையோ நடுவர்களை வந்து பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்கு. நிறைய பேருக்கு சென்னை லீக் வந்தனுடைய முக்கியத்துவம் வந்து தெரியாது. சென்னை லீக்ல நான் நடுவராக பணியாற்றுறதுனாலதான் நான் வெல்கப் போவேன். ஏன்னா சென்னை லீக் ஈக்குவல் டு கல்கட்டா லீக். அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஐசிஎஃப் ஸ்டேட் பேங்க் அதுல ஒரு நான் நடுவராக பண்றேன்னா அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு டஃப்பான மேட்ச் ஒருவர் ரஞ்சித் நாகேஷ் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளேயரை ஹேண்டில் பண்ணும் போது இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சென்னை லீக்ல நடுவராக இருந்துட்டு தான் நான் என்னுடைய என்னுடைய ரெஃபரிங்னுடைய என்ன நுணுக்கங்களை நான் வளர்த்துக்கிட்டேன். இது என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து கால்பந்துன்றதே இல்லாமல் நிலைமை வந்துருச்சு. இதனால் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. ஆனால் எத்தனையோ ஒரு கால்பந்தாட்ட வீரருக்கு வந்து இதை நம்பி வாழ்க்கையை நடத்துறவங்களும் இருந்தாங்க. இப்போ தொலைச்சிட்டு திசை தெரியாம அப்படியே தவிச்சிட்டு இருக்காரு. ஃபுட்பால் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி சென்னை லீக் வந்ததுன்னா எத்தனையோ பேருடைய வாழ்க்கைகள் வந்து மேலே வரும். இது என்னுடைய ஆளுமையான. ஸோ தமிழ்நாடு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு அடுத்த அப்கமிங் பிளேயர்ஸ்க்கு நம்ம ஃபுட்பாலில் ஒரு கரியராக எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா சென்னை லீக் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஜூன் 25 உடனே ஞாபகம் வந்து இந்தியா ஒரு வேர்ல்ட் கப் தான். 37 வருஷம் ஆயிடுது. நான் நேற்றுக்கு நடந்த மாதிரி இருக்கு ஸ்டில் க்ரீன் இன் மெமரி. அந்த லார்ஜ் விக்கெட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னும் வந்து நம்ம க்ரீனாக இருக்கு. பட் இதில் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹை இம்பாக்ட் இன்னிங்ஸ், அதாவது 50 ரன்னு கீழே ஒரு ஹை இம்பாக்ட் இன்னிங்ஸ் இருந்ததுன்னா இந்த 50 வருஷம் ஒன்டே கிரிக்கெட்டில் டெஃபினட்டாக கிருஷ்ணிகாந்த் கொடுக்கிறது இருந்தான். எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ். இந்த இன்னிங்ஸ் வந்து நான் மொஹிந்தரம்னா கிருஷ்ணிகாந்தோட சேர்ந்து உட்காந்து ஹைலைட்ஸ் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ வந்து அமர்நாத் சொன்னாராம் ஸ்ரீகாந்த் கிட்ட எண்டு 8 or 9 ஓவர் ஸ்கோர் 7 இருந்துருந்தது கவாஸ்கர் அவுட் ஆயிட்டாரு. அப்போ அமர்நாத் சொன்னாரா இன்னொரு 5-6 ஓவர் இப்படியே பார்த்து ஆடலாம் ஸ்ரீகாந்த். அப்போ ஸ்ரீகாந்த் சொன்னாராம் இல்லை ஜிம்மி கஷ்டம், என்னால் இந்த போலிங் டிஃபென்ஸ் ஆட முடியாது, ஐ திங்க் ஷார்ட்ஸ். அவர் அன்னைக்கு அந்த 9th ஓவரில் எடுத்த அந்த டிசிஷன் தான் அங்கே போக கொஞ்சம் ஷார்ட்ஸுன்றது தான் ப்ராபப்ளி சேஞ்ச் இந்தியன் கிரிக்கெட்டிங் லேண்ட்ஸ்கேப். 37 வருஷத்துக்கு அப்புறமும் வி ஆர் டீப்லி இன்டெப்டட் டு ஸ்ரீகாந்த் ஃபார் ஹேவிங் பிளேட் தட் இன்னிங்ஸ். இன்ஃபேக்ட் ஃபார் த என்டையர் டீம் அவங்க வந்து அந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கலாம் இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் இப்படி இருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த கப்புள் லெவல்ஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் தட் எக்ஸ்ட்ராடனரி நாக் ஸ்ரீகாந்த். ஒன் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் அந்த 38ல நான் நிறைய பேருக்கு அந்த ஆண்டி ராபர்ட்ஸோட ரெண்டு ஹுக்கு அந்த ஸ்கொயர் டிரைவ் தான். ஆனால் எனக்கு பிடிச்ச ஷாட் வந்து அந்த மைக்கேல் ஹோல்டிங் ஆன் த ரைஸ் மிட் ஆஃப் மேல் அடிச்ச ஷாட் தான். அதுதான் ஆக்சுவலி ஸ்ரீகாந்த் ரொம்ப பிடிச்ச ஷாட். சிவசக்தி, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு எல்லா குவாலிட்டியும் அமைஞ்ச ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு குவாலிட்டி. பெங்களூருக்கு சைன் பண்ணது வந்து இப்போ நான் அடுத்த லெவல் போயிருக்கேன். இப்போ அகாடமியில் இருந்துட்டு இப்போ பெரிய லெவல் போயிருக்கேன். எங்கள் அம்மா அது பெங்களூருக்குன்னு சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு என்ன டீமு என்ன அதெல்லாம் எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு தெரில. இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அம்மா நான் இப்போ இருக்கிற லெவலோட இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போயிருக்கேம்மா ஃபுட்பாலில். அங்கே போனதுக்கப்புறம் இங்கே விளாடுறதுல இன்னும் டிவிலெலாம் விளாடுவேன் அப்படிலாம் சொன்னோன்னே எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு கோல் ஸ்கோரிங் ஆகட்டும், அவனோட கமிட்மெண்ட் ஆகட்டும், அந்த கன்சிஸ்டன்சி ஆகட்டும், அன்பிலீவபிள். ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு என்னெல்லாம் தேவை, அவன் ஸ்பீடாக இருக்கட்டும், அவனோட இன்டெலிஜென்சியாக இருக்கட்டும், அவன் வந்து டீமுக்காக போடுற எஃபர்ட்டாக இருக்கட்டும், அன்பிலீவபிள். ஆனால் இன்னும் நிறைய ஏரியாவில் அவன் வந்து டெவலப் பண்ணணும். ஹெட்டர், நல்ல ஹெட்டர் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணும். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அவனுக்கு முன்னால். அவன் தான் சாதிச்சு காட்டணும். இந்தியாவுக்கு வருங்காலத்தில் ஒரு நம்பர் ஒன் ஸ்ட்ரைக்கராக மாறணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட ஆசையும். பெங்களூருக்கு போயிட்டு மெயின் டீம் விளாடணும். மெயின் டீம் விளாண்டு ஏ டீம் போகணும். அதுக்கப்புறம் விளாண்டு இந்தியன் டீமுக்கெலாம் விளாண்டு இந்தியன் டீமில் இந்தியன் டீம் நல்லா விளாடணும். விஜயன் சார் அட்வைஸ்னா அதிகமாக சொல்கிறது வந்து
ஊர்ல என்னைய சொல்றது வந்து காரைக்குடி போயில அதை இங்க போய் செவன்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதுல விஜயன் சார் தான் நல்லா டிசிப்ளினா இருக்க கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபுட்பால் கத்துக்கிட்டேன். அங்க அகாடமில ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயம் கத்துக்கினதுல டிசிப்ளின், டீம் ஒர்க் ஆக விளாடுறது எல்லாமே அங்க அகாடமில ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே போய் கத்துக்கிட்டேன். எல்லாம் டிவி எல்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டேன் சார். ஃபுல்லா ஹாஸ்டல்ல இருந்தா சந்தோஷமா இருக்கேன் சார். வீட்டில் இருக்கிறத விட ஹாஸ்டல்ல இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் சார். சின்ன பிள்ளைலேருந்தே ஹாஸ்டல்ல இருந்தனால பசங்க கூட இருந்திருந்து பழகினால இப்ப வீட்டில் வந்து இருக்க முடியல சார். ஹாய் கைஸ், என்னோட பேர் ஸ்ரீசரன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சந்தானம் வித்யாலயா ஸ்கூல்ல படிக்கிறேன். என் ஊர் வந்து திருச்சி. வாஸ்கிஸ் ரா கிருஷ்ணா ஹைதராபாத் எஃப்சி ஒடிசா எஃப்சி ஃபாரின் கோச் பட் நேம் நோல. நீங்களும் இந்த எஸ்கியூ டெஸ்ட்ல கலந்துக்கிறமா? நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க பேரையும் மொபைல் நம்பரையும் goalquiz@gmail.com க்கு எழுதி அனுப்புங்க. நீங்களும் கலந்துக்கலாம். Hi everyone, I'm Nithyanandani Manoharan, founder of 45 Degree Fitness Coimbatore and an international fitness coach. Now you can exercise with me right from the comfort of your home on Goal Quiz. Move number one, press. Two, CTF burpees. Mountain climbers. இந்த போட்டோ வந்து 96-97 சந்தோஷ் ட்ராஃபி ஜபல்பூரில் நான் பெங்காலுக்காக ஜெயிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. அதாவது சந்தோஷ் ட்ராஃபியை ஃபஸ்ட் டைமு தமிழ்நாட்டுக்காக ஜெயிக்கல, பெங்காலுக்காக போய் ஜெயிச்சது. இன்ஃபேக்ட் அதில் செமிஃபைனல் ஃபைனல் ரெண்டுலேயுமே நான் தான் கோல் அடித்தேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட ஹிந்து ஃபோட்டோகிராஃபர் பேர் ஞாபகம் இல்லை, அவர் தான் அந்த கூட்டத்தெல்லாம் விளக்கிட்டு வந்து வா உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்தார். அது எனக்கு தெரியாது அப்போ இது ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் ஃபோட்டோ வர்றதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் அந்த காலகட்டங்களில். நம்மளாம் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் வந்து ஃபோட்டோலாம் பார்த்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப, அதாவது ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்தது, அதாவது ஓப்பன் பண்ண உடனே அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உள்ள பேஜில் வந்தது. ரொம்ப பெரிய சந்தோஷம் கொடுத்த ஒரு ஃபோட்டோ. ஏன்னா அந்த அது அந்த டோர்னமெண்ட்டில் நான் தான் பெஸ்ட் பிளேயர் சந்தோஷ் ட்ராஃபியில். சந்தோஷ் ட்ராஃபி ஜெயித்ததும் சரி, பெஸ்ட் பிளேயர் வாங்கினதும் சரி, அதோடு சேர்த்து இந்த ஃபோட்டோ வந்தது ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். மோஸ்ட் மெமரபிள் பிக்சர்ஸில் இதுவும் ஒன்று.